ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாட்டி வீட்டு சமையல். இன்றைக்கி பாட்டி வீட்டு சமையலில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா காஜு கட்லி. இந்த காஜு கட்லி வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. 10 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க, அதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் ரெண்டே பொருளில் இந்த காஜு கட்லியை நம்ம சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், முந்திரி பருப்பும் கொஞ்சமாக சர்க்கரையும் இருந்தாலே போதுங்க, செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். வாங்க, இந்த காஜு கட்லியை நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாங்க. இந்த முந்திரி பருப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக நம்ம வந்து அரைச்சி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம அரைக்கக்கூடாதுங்க. அரைச்சோன்னா முந்திரி பருப்பில் இருக்க எண்ணெய்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சம் பவுடர் ஆனதும் நீங்கள் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி லைட்டாக சூடானதும் நம்ம ஒரு கப்பு முந்திரி பருப்புக்கு ஒரு கப்பு வந்து நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இதுவே ஸ்வீட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து முந்திரி பருப்புலாம் நல்லா வெந்து வருங்க. முந்திரி பருப்பும் சுகர் சிரப்பும் நல்லா ஒன்றா கலந்து வந்துச்சுங்க. நம்மளுக்கு முந்திரி பருப்பு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க, நம்மளோட காஜு கட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு ஸ்மெல்லுக்காக கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் வந்து 1-2 ஸ்பூன் வந்து நெய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நீங்கள் கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிண்டுறது தான் இருக்குது, நம்மளுக்கு ஓரம் எல்லாம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்மளோட காஜு கட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். முந்திரி பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்மளோட அந்த பேனில் வந்து ஒட்டவே இல்லை கிளறும் போது, அதே மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து செட் பண்ணிடலாம். செட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளேட்டை இந்த மாதிரி கவுத்தி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் சேர்த்து நல்லா தடவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இதில் நீங்கள் உருட்டுறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து நெய் தடவி நீங்கள் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு அந்த முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்து லைட்டாக நம்மளுக்கு வந்து ஆறிடுச்சு. ஸோ கையில் வந்து சூடு வந்து பொறுக்கிற லெவலுக்கு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து இதை சப்பாத்தி மாவை நம்ம உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா கையிலையோ இல்லை ஸ்பூன்லேயோ நீங்கள் நல்லா வந்து எல்லா சைடும் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரி நீங்கள் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக நீங்கள் ஒரு 2-3 ட்ராப் வந்து நெய் விட்டுட்டு நம்ம இந்த சப்பாத்தி கட்டை எடுத்துட்டு எல்லா சைடுமே வந்து ஈவனாக நீங்கள் வந்து நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன், அதனால் இந்த மாதிரி நேராகவும் கோடு போட்டுட்டு தென் சைடாக இப்படி வந்து கோடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வந்துடும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது, தட் மீன்ஸ் கை பொறுக்கிற சூடு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கட் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக வராது. நம்மளோட காஜு கட்லி வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே வந்து சில்வர் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒட்டணுங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து சில்வர் லீஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதை வந்து நீங்கள் வாங்கி மேலே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அது வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.